வணக்கம் நண்பர்களே எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சி பதினைந்து மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக நம் நாட்டில் எத்தனை வகையான அரசாங்கங்கள் நடைமுறையில் உள்ளன இரண்டு இரண்டாவது தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருநூற்று முப்பத்தி நான்கு கீழ்கண்ட மூன்று கீழ்கண்ட வாக்கியங்களை பதவியின் அடிப்படையில் வரிசையாக உள்ளவை எவை மாவட்ட தலைவர் முதலமைச்சர் ஆளுநர் நான்கு கீழ்கண்டவற்றுள் ஓரவை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு மாநில பல்கலைக்கழகங்களில் வேந்தராக செயல்படுபவர் ஆளுநர் ஆறு உன் வீட்டை நிர்வகிப்பது உனது தந்தையெனில் உனது மாநிலத்தை நிர்வகிப்பது யார் முதலமைச்சர் ஏழு கீழ்கண்டவுற்றுள் சரியான இணை எது அலுவலர்கள் ஊதியம் மாநில அரசாங்கம் கோடிட்டிடங்களை நிரப்புக எட்டு மாநில அரசாங்கம் ஆளுநரை பதவியிலிருந்து நீக்க இயலாது ஒன்பது மாநில அரசாங்கத்தின் சட்டங்களை உருவாக்குபவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பத்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் ஒருவர் இருபத்தி ஐந்து வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் பதினொன்று அமைச்சரவையின் மீது கட்டுப்பாட்டினை செலுத்துவது சட்டமன்றம் பனிரெண்டு மாநிலத்தின் உயரிய நீதி அமைப்பு உயர்நீதிமன்றம் பதிமூன்று உயர்நீதிமன்ற நீதிபதி அறுபத்தி ரெண்டு வயது வரை அப்பதவியில் இருப்பார் பதினான்கு நம் நாட்டில் இருபத்தெட்டு மாநில அரசாங்கங்கள் செயல்படுகின்றன பொறுத்துக பதினைந்து ஆளுநர் பேரளவு தலைவர் சட்டமன்ற செயல்பாடு மாநில தலைநகரம் முதலமைச்சர் பெரும்பான்மை கட்சி தலைவர் பதிவேடுகள் ஆதார சான்று பதிவுறு நீதிமன்றம் சரியா தவறா பதினாறு பதினாறில் ஒன்று சரி பதினாறில் இரண்டு தவறு பதினாறில் மூன்று சரி பதினாறில் நான்கு சரி பதினாலில் பதினாறில் ஐந்து தவறு கீழ்கண்ட வாக்கியங்களை வாசித்து சரியானது தவறானது என வட்டவரைவடத்தில் குறிக்கவும் பதினேழு பதினேழில் ஒன்று சரி பதினேழில் இரண்டு சரி பதினேழில் மூன்று சரி பதினேழில் நான்கு தவறு பதினேழில் ஐந்து தவறு படத்தை பார்த்து கோடிட்ட இடங்களை நிரப்புக மசோதாவை அறிமுகப்படுத்துவார் சபாநாயகர் சட்டமன்றத்தில் பல்வேறு விவாதத்திற்கு பிறகு மசோதாவில் திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறது மசோதா நிறைவேற தேவையான சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை பாதிக்கும் மேல் மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்து சட்டமாக்குபவர் ஆளுநர் ஒரு மசோதா நிறைவேறாமல் போக வாய்ப்பு உண்டா உண்டு அதிக எதிர்ப்பு இருக்கும் பட்சத்தில் மசோதா நிறைவேறாமல் போகும் கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கும் பத்தொன்பது தமிழக சட்டமன்றம் எத்தனை அவைகளை கொண்டுள்ளது ஓரவை தமிழக சட்டமன்றம் அமைந்துள்ள இடம் சென்னை தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற சட்டமன்றத்தின் தலைவர் சபாநாயகர் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்